1971 தான் முதன் முதலில் சுஜாதாவை சந்தித்ததாகவும் அந்த நாள் தனக்கு நன்றாக ஞாபகம் உள்ளதாகவும் கூறியுள்ளார் மோகன். ஏசுதாசும் சுஜாதாவும் குருவாயூரில் ஒரு திருமணத்திற்கு பாடுவதற்காக வர அதே திருமணத்திற்கு மோகனும் சென்றுள்ளார். 10 வயது சிறுமியான சுஜாதா ஒயிட் ஃப்ராக் இட்டுக்கொண்டு அழகாக பாடல்களை பாடி வந்துள்ளார். அப்போது அவர் மலவில் காவடி நெல்லூர் திரைப்படத்திலிருந்தும் மற்றும் அவர் ஆயிரே பரதேசி லதா மங்கேஷ்கர் பாடலையும் பாடியுள்ளார். பாடல்களை கேட்டு கவர்ந்த மோகன் இந்த பெண் நன்றாக பாடியுள்ளார் என்று எண்ணியுள்ளார். பின் மோகனின் அருகிலேயே சுஜாதா வந்து அமர சுஜாதாவுடன் மோகன் நீங்கள் ப்ரொஃபஷனலாக பாடுகிறீர்கள், நன்றாக பாடுகிறீர்கள் என்று கூறியுள்ளார். அதற்கு வெட்கப்பட்டு கொண்டு சுஜாதா ஒரு சிரிப்பு மட்டும் சிரித்துள்ளார். பின் எதிர்ச்சியாக மீண்டும் குருவாயூரப்பன் கோவிலில் சுஜாதா மோகனை சந்தித்துள்ளார். அப்போது சுஜாதா இந்த அங்கிள் தான் நான் நேற்று பார்த்த அங்கிள், இவர் நான் நன்றாக பாடினேன் என்று கூறினார் என்று தன்னுடைய தாயாருடன் கூறியுள்ளார். அதன் பிறகு சுஜாதாவும் ஏசுதாசும் சேர்ந்து நிறைய கான்சர்ட் செய்ய சுஜாதாவும் ஏசுதாசும் சேர்ந்த கான்சர்ட்கள் வேர்ல்டு முழுவதும் சக்கை போடு போட்டு ஹிட் அடித்தன. மருத்துவம் மட்டும் இல்லாமல் இசையிலும் தேர்ச்சி பெற்றிருந்த மோகன் 1979 தன்னுடைய ப்ரொஃபஷனலான மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு பாலக்காட்டில் டாக்டராக பிராக்டிஸ் செய்து வந்துள்ளார். அப்போது மோகனுக்காக பெண் பார்க்கும் படலம் தொடங்குகிறது. அத்தருணத்தில் மோகனின் தாயாரின் குருவான செம்பை வைத்தியநாத பாகவதரும் சுஜாதாவின் குருவான இயேசுதாசும் சுஜாதாவின் பெயரை பரிந்துரை செய்துள்ளனர். இசை தெரிந்த ஒரு குடும்பத்திற்கு சுஜாதா மருமகளாக சென்றால் சுஜாதாவின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று இயேசுதாசும், இசை தெரிந்த ஓர் மருமகள் மோகனின் குடும்பத்திற்கு வந்தால் மோகனின் வாழ்வு நன்றாக இருக்கும் என்று செம்பை வைத்தியநாத பாகவதரும் எண்ணியுள்ளனர். எனவே இருவரும் சுஜாதா என்ற அவ்வொற்றை பெயரை மோகனுக்காக பரிந்துரை செய்துள்ளனர். சுஜாதாவின் வீட்டிலும் மோகனின் வீட்டிலும் இருவரது திருமணம் குறித்து நிறை குறைகள் பேசி விவாதம் நடைபெறுகிறது. அவ்விவாதத்தின் நேர்மறை பலனாக சுஜாதாவை விவாகம் செய்தார் மோகன். May 9, 1981 சுஜாதாவுக்கும் மோகனுக்கும் நடக்கிறது டும் டும் டும். கேட்டா சுஜாதா அவர்கள் வந்து உங்க பாட்டை கேட்கலாம், உங்க பாட்டை கேட்கலாம், நீங்க பாட்டுக்கு எங்க போயிட்டீங்க, 4.5 வருஷம் காணும். அப்புறம் கேட்டா அது டாக்டர் போயிருக்காங்க அப்படின்னு. 4.5 வருஷமா ஒருத்தர் வந்து வாய்ஸ் டெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க டாக்டர் போய் அப்படின்னு. யார் அந்த டாக்டர்? டாக்டர் கிருஷ்ணமோகன். அவர் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்ல? சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிளஸ் மை ஹஸ்பண்ட். என்னோட மேரேஜ் 18 இயர்ஸ் ஆச்சு. ஐ காட் என்கேஜ் வென் ஐ வாஸ் 17. அப்போ போன வருஷம் நடந்ததா? இது என்னடா இது? கேன் எனிபடி பிலீவ்? நிஜமாவா? 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை உங்களுக்கு? எஸ் மை காட், அன்பிலீவபிள். அது
கண்ணாஜாடுகள் பேசி என கட்டி போடுவாய் அது பிடிக்கும். கொஞ்சம் பார்வைகள் பார்த்து என நின்று பேசுவாய் அது பிடிக்கும்.